வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரசாதம் என்னன்னா வெண்பொங்கல் இது வந்து இஞ்சி பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம செஞ்சிருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும் நல்ல குளைவா எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 100 ml கரெக்ட்டா பிடிக்கும் இதுல வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இது வந்து அமத்திடலாம் அமத்திட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஏற்கனவே பச்சரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோட இதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ 10 நிமிஷம் அரிசியும் பாசி பருப்பும் ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கடைசியா தாளிக்கும் போது மிளகு சீரகம் சேர்ப்போம் இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதல மேலாப்புல ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊட்டிக்கலாம் எனக்கு விசில் வரும்போது பொங்கி ஊத்தாம இருக்கிறதுக்காக இது வந்து க்ளோஸ் பண்ணிரலாம் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம் விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்குது பாருங்க இது வந்து இப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே கெட்டியா இருக்க மாதிரி தோணுச்சுனா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுட்டீங்கனா உங்களுக்கு வந்து நல்லா இலகலா வந்துரும் இப்போ இதுவே வந்து எனக்கு நல்லா இலக்கமா இருக்கதனால நான் வந்து சுடுதண்ணி ஊத்தல அப்படி உங்களுக்கு கெட்டியா இருந்துச்சுனா நீங்க கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து தாளிக்கலாம் ஒரு pan எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற pan எடுத்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன் இதோட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கூட இருந்தாதான் பொங்கல் வந்து நல்லா இருக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு இதல பாத்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் மிளகும் வந்து 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க இது வந்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே இப்போ இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்தோம்னா முந்திரி பருப்பு வந்து ரொம்ப அப்படியே கருகி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா மொறுமொறுன்னு வதங்கையில் நல்லா இருக்கும் அந்த இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வரையில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பொங்கலுக்கு அவ்வளோதான் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு இன்னுமே சுவை வந்து நல்லா அதிகப்படுத்தும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான வெண்பொங்கல் ரெடியாயிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்துடலாம் பாருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது தலை தலைன்னு இருக்குது ஆறுச்சுன்னா கெட்டியாக வரும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இலகுன பதம் வந்துருச்சு சாதம்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு அவ்வளோதான் சாமிக்கு வைக்கிற பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி